இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஈரமான ரோஜாவே ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திபனை சுற்றியே தான் நடந்துகிட்டு இருந்தது பார்த்திபனை வந்து நினச்சி நினச்சி ரம்யா வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்க அப்பா பார்த்திபனோட அப்பா அருணாச்சலம் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் ரம்யா வந்துட்டு என்னையே இப்போ சமாதானப்படுத்துகிறக்கு பதிலாக பார்த்தியோட மாமா மனசை வந்து மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அவரும் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஆனால் ரம்யாவும் தேவியும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறாங்க அவனால் திரும்ப வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு நம்ம காவ்யா பிரியா எல்லாரும் வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஆயிடுச்சு அவங்க வந்து கார்ல ஏற போகிறப்போ கரெக்டாக பிரியா வந்துட்டு ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது அவங்கள இடிக்கிற மாதிரியே வருது அப்போ கரெக்டாக ஜீவாக தான் வந்து அவரை வந்து அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க வீட்டில் எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க என்னம்மா பார்த்து வர மாட்டியா கார் வருது இப்போ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்றும் நான் கவர் கவனிக்கலப்பா அப்படின்னு சொல்லி பதட்டமாவே இருக்காங்க ஜீவா வந்து காப்பாற்றினால ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்றாங்க பரவாயில்ல விடுங்க ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காரில் வந்து மீரா தான் இருக்காங்க இவளை எப்படியாவது அடிச்சு தூக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன் பார்த்திபனே வந்துட்டு நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டு இவங்க கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு வில்லியாக காமிக்கிறாங்க மீராவை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அத்தைக்கு மாமியாருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாமியாருக்கு ஃபோன் பண்ணி பேசினாக்க மாமியார் எடுக்காமல் பார்த்தி பண்ணி எடுத்து பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் அவங்க ரெண்டு பேரும் பேசி ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டுருக்காங்க இதுக்கடியில் மீராவோட அப்பாவே வந்துட்டு அருணாச்சலத்தை பார்க்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை பற்றி உன்கிட்ட சொல்லியிருந்தேன் என் பொண்ணுக்கு வந்து உன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா தான் கேட்டேன் நீ பதிலே சொல்லலை அதான் நேராக வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் அருணாச்சலம் வந்துட்டு இல்லை பார்த்தி பொண்ணுக்கு வந்து வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசி வச்சிருக்கோம் தாசோட பொண்ணுதான் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கோவம் வந்துருச்சு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க